அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 67. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக ஒமான் தொழில்நுட்பம் மற்றும் பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கிலத்துறை விரிவுரையாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு இளங்கோ ராமசாமி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் கொங்கு பகுதியை சார்ந்தவர்கள். கொங்கு தமிழ் அப்படின்னாலே ஒரு அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு அன்பை கலந்து பேசக்கூடிய ஒரு தமிழ், ஒரு கொஞ்சல் தமிழ் இருக்கும். அந்த கொங்கு நாட்டு பகுதியை சார்ந்தவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் தன்னுடைய இளநிலை ஆங்கில பட்டப்படிப்பினை திருச்சியிலே இருக்கக்கூடிய பிஷப் ஹீபர் கல்லூரியிலே பயின்றிருக்கிறார். தன்னுடைய முதுநிலை பட்டப்படிப்பினையும் திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியிலே பயின்ற பெருமை மிக்கவர். தன்னுடைய ஆர்வம் என்பதாக அவர் சில பகுதிகளை சுட்டிக்காட்டுகின்றார். எழுதுவது, கதை சொல்வது, திரைப்படங்கள் பார்ப்பது, வாசிப்பது என்பதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு ஆர்வமாக இருக்கும். அதை மீறி அவர் தன்னுடைய ஆர்வமாக பயணப்படுவதை குறிப்பிடுகிறார். நான் உலக நாடுகளெல்லாம் சுற்றி வருவதும் என் குடும்பத்தோடு பயணித்ததும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக அவர் சுட்டியிருக்கின்றார். சியார்ஜியா, அசர்பைசான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் நான் என் குடும்பத்தோடு போன பயண அனுபவங்களை மறக்க முடியாது, உலகம் முழுவதும் சுற்றி திரிய வேண்டும் என்பதே என்னுடைய பெரு விருப்பம் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார். தொடர் வாசிப்பை செய்யக்கூடிய ஒரு நல்ல வாசிப்பாளராகவும் இருக்கின்றார். கதை சொல்லி இளங்கோ என்கின்ற ஒரு வலையொலி தளத்தின் வாயிலாக நல்லதொரு சமூக ஆர்வம் மிகுந்த நிகழ்வுகளையும் இலக்கிய ஆர்வம் மிகுந்த நிகழ்வுகளையும் முன்னெடுத்து வருகின்றார். ஆங்கிலத்தை எப்படி எளிமையாக நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பது குறித்த அந்த செய்திகளை எல்லாம் அதிலே கலந்துரையாடி தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நான் பார்த்தேன். மிகவும் சரியாக எல்லோருக்கும் தேவையான ஒன்றாக அதை செய்திருக்கின்றார். தொலைந்து போன திருவிழாக்கள், வெளிநாட்டு வேலையும் வாழ்க்கையும் போன்ற இரண்டு தளங்களிலே தன்னுடைய நூலினை வெளியிட இருக்கின்றார். இந்த இரண்டு விதமான அந்த பயணங்களை தன்னுடைய முகநூலிலே பதிவு செய்திருக்கின்றார். இன்று அன்னார் அவர்கள் அருந்ததி ராய் அவர்கள் எழுதிய த காட் ஆஃப் த ஸ்மால் திங்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கில நூலினுடைய மொழிபெயர்ப்பாக இருக்கக்கூடிய சின்ன விஷயங்களினுடைய கடவுள் நூலினை குறித்து நம்மிடையே பேச இருக்கின்றார்கள். அதை தமிழிலே ஜி குப்புசாமி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார். இது ஒரு எல்லோருக்குமான ஒரு பிடித்தமான ஒரு நாவலாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். ஐயா அவர்கள் பேச வருவதற்கு முன்பாக எல்லார் பேசிய நாவல்களையும் நூல்களையும் பார்த்துவிட்டு நான் ஒரு தனித்துவமாக பேச வேண்டும், அதிலிருந்து விலகி பேச வேண்டும் என்பதாக அவர் நல்லதொரு நூலை தேர்ந்து இருக்கின்றார். ஆங்கிலத்துறை பேராசிரியர் என்பதால் ஆங்கிலத்தில் எழுதிய நூல் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கின்றது. எனவே அந்த நூலின் சிந்தனையை கேட்பதற்கு நாங்கள் பெரு ஆவலோடு இருக்கின்றோம். ஐயா, இந்த அவையிலே உங்களை பல்துறை வித்தகராக இருக்கக்கூடிய, அதாவது நல்ல ஒரு படைப்பாளர், ஒரு கதை சொல்லி, நூல்களினுடைய ஆசிரியராக மலர இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் என பல்வேறு தளங்களில் தன்னுடைய முத்திரையை பதிவு செய்து இயங்கி வரக்கூடிய பேராசிரியர் திரு இளங்கோ ராமசாமி அவர்களை நாங்கள் இந்த அவையிலே பெருமகிழ்வோடு வரவேற்று அறிமுகம் செய்கின்றோம். நன்றி ஐயா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சுல்தானேட் ஆஃப் ஒமான் தொழில்நுட்ப பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழக ஆங்கில விரிவுரையாளர் திரு இளங்கோ ராமசாமி ஐயா அவர்கள், அருந்ததி ராய் எழுதி தமிழில் ஜி குப்புசாமி அவர்கள் மொழிபெயர்த்துள்ள சின்ன விஷயங்களின் கடவுள் என்னும் புதினம் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். ஐயா அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ் துறை 67வது வாரமாக தொடர்ந்து இப்படி ஒரு இலக்கிய நிகழ்வை முன்னெடுப்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் அதற்கு என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வில் என்னை பேச அழைத்தமைக்கு கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் தமிழ்துறைக்கும் என்னை தொடர்பு கொண்ட முனைவர் அருள்மொழி அவர்களுக்கும் என் பெயரை பரிந்துரைத்த எனது அருமை சகோதரர் மருத்துவர் செண்பாளன் அவர்களுக்கும் இக்கணத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏன் அருந்ததி ராயை நான் தெரிவு செய்தேன் என்ற காரணத்தை சொல்லிவிட்டு இந்த சின்ன விஷயங்களின் கடவுள் என்ற புதினத்தை பற்றி பேச விருப்பப்படுகின்றேன். அருந்ததி ராய், கண்ணை மூடிக்கொண்டு இன்னைக்கு என்னை தூக்கத்தில் எழுப்பிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் இந்திய எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டால் முதல்ல வர்ற வார்த்தை எனக்கு அருந்ததி ராய் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஏன்னா எழுத்தாளர்கள் சமூகத்தின் மனசாட்சி அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. விருதுகளுக்காகவும் பணத்திற்காகவும் புகழுக்காகவும்
எழுதக்கூடிய எழுத்தாளர்களைப் போல அல்லாமல் தன் வாழ்நாள் முழுமையையும் சமூகத்தில் நலிவடைந்தவர்களின், ஒடுக்கப்பட்டவர்களின், எதேச்சதிகாரத்தால் பாதிக்கப்பட்டவர்களின், குரலற்றவர்களின் குரலாக ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கும் ஒரு எழுத்தாளர் அருந்ததிராய். இந்தியாவின் இன்றைய நிலையில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கழக குரலாக அவர் தொடர்ந்து தன்னுடைய பாதுகாப்பையும் தன்னுடைய எதிர்காலத்தையும் சுதந்திரத்தையும் பற்றி எந்த கவலையும் இன்றி தொடர்ந்து அவர் வழிவற்ற மக்களுக்காக, நலிவடைந்த மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதனாலேயே அவர் மீது எனக்கு அளப்பற்ற மதிப்பும் மரியாதையும் அன்பும். அருந்ததிராய் அப்படிங்கிற அந்த அவங்க அந்த எழுத்தாளருடைய எழுத்தை பற்றி பேச வேண்டும் என்று தேர்ந்தெடுத்ததற்கு பிறகுதான் எனக்கு வந்து இதே வியாழக்கிழமை 7 மணி அளவில் கரீபியன் தீவுகளில் ஒன்றான செயின்ட் லூயிஸ் என்ற தீவில் இருக்கக்கூடிய செயின்ட் லூயிஸ் பல்கலைக்கழகம் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அளவில் மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இலக்கிய விருதை வழங்கி கௌரவிக்கின்றது. அது இந்த ஆண்டு அருந்ததிராய்க்கு அந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. 10:30 மணி நேரத்தில், அதாவது கரீபியன் தீவுகளில் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு அவருக்கு அந்த விருது வழங்கப்பட இருக்கின்றது என்பதை அறிந்த பொழுது, இந்த தற்செயலான இந்த ஒரு ஒரு ஒற்றுமையை நினைத்து பார்த்த பொழுது எனக்கு உள்ளபடியே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு பிறகு இந்த சின்ன விஷயங்களின் கடவுள் என்ற கதையை பற்றி பேச விழைகின்றேன். பொதுவாகவே ஒரு கதையை சொல்லும் பொழுது அந்த கதையின் முக்கிய கதாபாத்திரங்கள், சென்ட்ரல் கேரக்டர்னு சொல்ற எல்லாத்துக்கும் விருப்பப்படக்கூடிய கதாநாயகனையோ கதாநாயகியோ முன்வைத்து கதையை நகர்த்தி செல்வது வழக்கம். நான் ஒரு மாறுபாடா இந்த கதையை, இந்த கதையினுடைய எதிர்மறை கதாபாத்திரமான பேபி கொச்சம்மா அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பேபி கொச்சம்மாங்கிறவங்க மனம் முழுவதும் ஒரு கசப்பும் வெறுப்பும், என்ன சொல்றது, வாழ்க்கை பற்றிய ஒரு அசூயையும் கொண்டவராகவே இருக்கிறார் அவங்க. அவங்க கதை ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு காரணம் என்னன்னா, சின்ன வயசுல அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாவை பார்க்க வந்த, அவங்க அப்பா வந்து ஒரு சிறியன்னா கிறித்துவ பாதிரியார், ரொம்ப ஆச்சாரமான ஒரு குடும்பம், ஐமீனம் அப்படிங்கிற கோட்டயத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மிக அழகிய கிராமத்துல ஒரு புராதனமான வீட்டுல ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல பிறந்தவங்க பேபி கொச்சம்மா. பேபி கொச்சம்மாவோட அப்பா நான் சொன்ன மாதிரி ஒரு பாதிரியார். அவரை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு வாரமும் ஃபாதர் முல்லிகன் அப்படிங்கிற ஒரு அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பாதிரியார் வருவார். அந்த பாதிரியார் ரோமன் கத்தோலிக்க பிரிவை சேர்ந்தவர். இந்த ரெண்டு பிரிவுகளும் வேறு வேறு, அவங்களுக்குள்ள வந்து மனமுடித்தல், கொடுக்கல் வாங்கல், பெண் எடுத்தல் அதெல்லாம் இருக்காது. ரோமன் கத்தோலிக்க பாதிரியார்கள் மனமுடிக்கவே முடியாது. ஆனால் இந்த பேபி கொச்சம்மாவுக்கு அந்த அயர்லாந்து பாதிரியாரின் மீது காதல். எப்படியாவது அவருடைய கவனத்தை தன்னை நோக்கி திசை திருப்பி விட வேண்டும் என்று அவங்க ரொம்ப பிரயத்தனப்படுவாங்க, ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஃபாதர் முல்லிகன் அவங்களோட அன்பாக பேசினாலும் அவருடைய அந்த பாதிரியார் தன்மையிலிருந்து அவர் கொஞ்சம் கூட கீழே இறங்கி வரவே மாட்டார். அவருடைய மனசை கவரணுங்கிறதுக்காக இவங்க சிறியன் கிறித்துவ பிரிவிலிருந்து ரோமன் கத்தோலிக்கரா மதமாற்றம் கூட செஞ்சுக்குவாங்க. அதோட நிக்காம ஒரு கன்னியாஸ்திரி மடத்துல போய் இவங்க கன்னியாஸ்திரியா சேர்ந்துக்குவாங்க. அப்படியும் ஃபாதர் முல்லிகன் இவங்க மேல அவருடைய காதல் பார்வையை திருப்ப மாட்டாரு. அதனால வெறுத்து போய் அவங்க மனசுக்கு ஒப்பாத அந்த கன்னியாஸ்திரி மடத்துல இருந்து ஏற்பாடு பட்டாவது வெளியில வந்தோம்னா அவங்க அப்பா கிட்ட கேட்டு வெளியில வந்துருவாங்க, அமெரிக்காவுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில திருமணமே செஞ்சுக்க மாட்டாங்க. அந்த முதல் தோல்வி, காதல் தோல்வியும் அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த மனக்கசப்போடே அவங்க வாழணுங்கிறது தான் அவங்க தலைவிதியோ எண்ணமோ, அவங்க திருமணமே செஞ்சுக்க மாட்டாங்க. அமெரிக்காவுக்கு போய் படித்தவங்க அங்கேயே கொஞ்ச நாள் வேலை பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுடைய உடல், அவங்களுடைய அழகு அதையெல்லாம் இழந்து அவங்க பெருசா எடை போட்டுருவாங்க. இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே அவங்கள பற்றின ஒரு சுய கழிவு இறக்கம் வந்துடும். திரும்ப வீட்டுக்கு ஐமீனத்துக்கே வந்துடுவாங்க. இவங்க ஐமீனத்துக்கு வரும்பொழுது அவருடைய சகோதரர், அவங்க அப்பா அம்மாலாம் இறந்து போயிருப்பாங்க அந்த அந்த சமயத்துக்கு, அவங்களுடைய சகோதரர் ஜான் பீனன் இப்பே அப்படிங்கிறது பேர், அவரை வந்து பப்பாச்சி அப்படின்னு சொல்றாங்க. பப்பாச்சின்னா நம்ம ஊர்ல அப்புச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். அவருடைய மனைவி சோஷாமா, அவங்கள அம்மாச்சி அப்படின்னு கூப்பிடுறாங்க. மம்மாச்சின்னு கூப்பிடுறாங்க, நம்ம அம்மாச்சின்னு கூப்பிடுவோம். இப்ப அப்புச்சி அம்மாச்சி இவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த அப்புச்சியோட கேரக்டரும் மனம் முழுவதும் கசப்பு நிறைந்த, ஒரு ஒரு வெறுப்பு நிறைந்த அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரமாகவே வருது. ஏன்னா அவருக்கு அவருடைய பணியில் இருந்த பொழுது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் சிறிதும் கிடைக்கவில்லை. அவர் கண்டுபிடித்த ஒரு பட்டுப்பூச்சியின் அந்த கண்டுபிடிப்பை அவரு கண்டுபிடிக்கல, அவர் தப்பா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொன்னவங்க அவரு ஓய்வு பெற்றதற்கு பிறகு
அந்த கண்டுபிடிப்பு சரிதான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டதோடு அல்லாமல் அந்த கண்டுபிடிப்பின் பெருமையை வேற ஒருத்தர் கொடுத்துட்றாங்க. அதனாலயோ என்னமோ அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் வந்து அந்த கசப்போடவே மீதே இருந்த அந்த மிச்ச நாட்களை கழித்து கொண்டிருந்தார். இதுல ஓய்வு பெற்று வந்த பிறகு அந்த ஐமீனம் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த சோஷாமா வந்து ரொம்ப நல்லா வயலின் வாசிக்கக்கூடியவங்க. ரெண்டாவது அவங்க ஒரு சின்னதா ஊர்கா வியாபாரம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வியாபாரம் ரொம்ப அப்படியே பெருசா வளர்ந்துருது. இதனால எல்லாம் அவங்க அவங்களுடைய புகழையும் அவங்களுடைய வளர்ச்சியும் பொறுத்து கொள்ள முடியாத இந்த பீனன் ஜான் இப்பே அப்படிங்கிற இந்த அப்பிச்சி அந்த சோஷாமாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாரு. இப்படி அவருடைய வாழ்வும் கசப்பு. இப்போ அந்த பேபி கொச்சம்மாவுக்கு இந்த பேபி கொச்சம்மான்னு சொல்றத விட இந்த மம்மாச்சிங்கிற சோஷம்மா இப்பே அவங்களுக்கு வந்து தன்னுடைய நாத்தனாரான பேபி கொச்சம்மா தான் ஒரே ஆறுதல். இப்போ பேபி கொச்சம்மாவுக்கு அந்த வீட்டினுடைய தோட்டத்தை பூந்தோட்டத்தை மிக அழகாக பராமரிக்கக்கூடிய அந்த வேலையை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, ரொம்ப ரசிச்சு செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு மிக முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா மம்மாச்சிக்கு அவங்க தான் ஒரே ஆறுதல், துணை, வீட்டுக்காரர்கிட்ட அடி வாங்குறாங்க, அவங்களுக்கு நம்ம தான் ஒரு சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை காதல் தோல்வியில் முடிந்திருந்தாலும் ஓரளவுக்கு அதிகாரம் செலுத்தி கொண்டு அந்த வீட்டில் இருப்பது அவங்களுக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சி. தன்னுடைய இருப்பு அங்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கும் ஒரு இடி வந்து விழுகிறா போல சாக்கோ என்ற இந்த மம்மாச்சியினுடைய பப்பாச்சியினுடைய மகன் அவரை வந்து ரோட்ஸ் ஸ்காலர்ஷிப்பில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்கிலாந்துக்கு போனவர் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அங்கேயே மார்கரெட் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்கார பெண்மணியை காதலித்து மனம் புரிந்து கொள்கிறார். ஆனால் மார்கரெட் கர்ப்பமுற்று இருக்கும் பொழுது மார்கரெட்டுக்கு இந்த சாக்கோ மேலே இருந்த காதல் தீர்ந்து போயிடுது. ஏன்னா சாக்கோ வந்து எந்த வேலையும் செய்யாமல் அவர் வந்து தனக்கான வேலைகளை தேடிக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவர் பொறுப்பற்றவராக இருக்கிறாரு. தனக்கு நல்ல கணவனாக இல்லாத ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனாக இல்லாமல் போய்விட்டால் என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு மார்கரெட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜோ அப்படிங்கிற ஒருத்தரை மேலே காதல் வயப்பட்டு இதனால சாக்கோவை விவாகரத்து செஞ்சிருவாங்க. இப்போ சாக்கோ விவாகரத்து ஆன உடனே அங்கே இருக்க பிடிக்காமல் அதற்கு மேலே வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் மார்கரெட்டா தன்னை நிராகரித்து விட்டால் என்னும் கவலையோடு ஐமீனத்துக்கு திரும்பி வர்றான். ஐமீனத்துக்கு திரும்பி வர்ற சாக்கோ வீட்டில் வந்து தன்னுடைய தாயை தன்னுடைய தகப்பன் ரொம்ப துன்புறுத்துறார் அப்படிங்கும் பொழுது ஒரு நாள் வந்து வெடிச்சு கொந்தளிச்சு இனிமேல் அம்மாவை அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னதிலிருந்து அந்த பேபி கொச்சம்மாவுக்கு தன் கணவனின் மீது இருந்த பற்றும் பிடிப்பும் சுத்தமாக அற்று போய்விட இனிமேல் எல்லாமே என் மகன் தான், என் மகனுக்காக என் மகன் என்னை காப்பாற்றுவான், என்னை தாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிகப்பெரிய தொழிற்சாலையாக உருவெடுத்த பேரடைஸ் பிக்கிள்ஸ் அண்ட் ப்ரிசர்வ்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தின் பொறுப்பை எல்லாம் மகன்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இப்போ பேபி கொச்சம்மாவுக்கு கொஞ்சம் அதிருப்தி, என்னடா இது இவன் வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவங்கள எப்படியாவது சாக்கோவுடனுடைய மதிப்பை அம்மாச்சியோட மனசுல இருந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்ட்டு இட்டுக்கட்டும் விதமாக இல்லை, சாக்கோவினுடைய நடவடிக்கைகளும் அப்படியே தான். இது என்னன்னா இந்த கதை நிகழும் ஆண்டு 1969. 1969 வருடம் அந்த ஐமீனம் அப்படிங்கிற அந்த புராதனமான பாரம்பரியமான கலாச்சார பழக்க வழக்கங்களை உடைய அந்த கிராமத்துல இந்த சாக்கோ என்ன பண்றாரு, அந்த அவங்களுடைய ஊறுகாய் தொழிற்சாலையில் வேலைக்கு வரக்கூடிய கீழ்ஜாதி பெண்களிடம் நிறைய பெண்களிடம் அவர் வந்து உறவு வைத்துக் கொள்கின்றார், பாலியல் உறவு. அவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே அழைச்சிட்டு வர்றார். இதையெல்லாம் பேபி கொச்சம்மா போய் அவங்க அம்மா கிட்ட மம்மாச்சி கிட்ட போட்டு கொடுக்குறாங்க, சாக்கோ இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாச்சி ஒரே வார்த்தையில் ஆண்களுக்கென்று தேவைகள் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த பெண்கள் வந்து போகிறதுக்கு வசதியாக ஒரு புற வாசல் ஒன்றை சாக்கோவினுடைய அறையோடு அந்த இடத்துல அமைத்து தருகின்றார். அதாவது வீட்டுக்குள்ள கீழ்ஜாதி பெண்களை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு ஒப்புல, ஆனால் சாக்கோவினுடைய தேவையும் முக்கியம், அதுக்காக ஒரு வாசலே நான் கட்டி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ இது எல்லாமே கதை துவங்குவதற்கு முன்னால் நிகழக்கூடிய அம்சங்கள், இத்தனை நிகழ்வுகளும். கதை ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்கோவுக்கு ஒரு சகோதரி. அம்முவுக்கு 16 இருக்கும் பொழுது சாக்கோவை இங்கிலாந்துக்கு அனுப்பி படிக்க வைத்த சாக்கோவினுடைய அம்முவினுடைய தகப்பனார் அம்மு அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணு தானே, அவளை எதுக்கு நம்ம வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கல்லூரி படிப்பதற்கு மறுத்து விட்டார். அப்ப வீட்லயே இருந்து பொழுது போகாம தவிச்சுக்கிட்டு இருந்த இந்த அம்மு, அம்மு வந்து ரொம்ப அழகான ஒரு பெண்மணி, நல்லா சுருட்ட முடி, பெரிய கண்கள், மெலிந்த தேகம், அப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு அழகு. அந்த பொண்ணுக்கு வந்து இந்த வீடு ஒரு சிறை போல இருக்கக்கூடிய சமயத்துல கல்கத்தாவுக்கு ஒரு உறவினர் வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அங்க போறவங்கள அங்க ஒரு
பாபா அப்படிங்கிற ஒரு ஒரு மனிதன். அவன் வந்து இவங்களை புகழ்ந்து பேசி காதல் மொழி பேசி திருமணம் செய்து கொள்கின்றான். குடும்பத்தினருக்கு தெரியாமல் குடும்பத்தினர் எதிர்ப்பார்கள், ஒரு இந்துவை திருமணம் செய்து கொள்ள கண்டிப்பாக தங்களுடைய பாரம்பரியமான சிரியன் கிறித்துவ குடும்பம் ஒத்துக்கொள்ளாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம். அம்முவுக்கு இது ஒரு புதிய வாழ்விற்கான திறப்பு அப்படின்னு சொல்லி மனசுல படும் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா அந்த முடிவு மிகப்பெரிய தவறான முடிவாக போய்விடும். ஏன்னா இந்த பாபாங்கிற அந்த மனிதன் வந்து ஒரு பெரும் குடிகாரனாகவும், தேவையில்லாத சங்கதிகளுக்கு பொய் சொல்லக்கூடியவனாகவும், ஒரு 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 சரியான மனிதன் அல்ல. ஆனா அம்மு வந்து அந்த திருமண உறவில் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கின்றாள். 1962 ரஹேல் மற்றும் எஸ்தா அப்படின்னு ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு பிறக்குறாங்க. இந்த ரெண்டு குழந்தைகளோடு எப்படியாவது இந்த கணவனோடு வாழ்ந்து விட மாட்டோமா, இவனை திருத்தி விட மாட்டோமான்னு வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப அந்த குடிகார கணவனுக்கு வேலையும் போய்விட அவனுடைய ஆங்கிலேய அதிகாரி உன்னுடைய மனைவியை என் படுக்கைக்கு அனுப்பினால் உனது வேலையை நீ தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல, அவனும் வெக்கமெற்று எந்த ஒரு கூச்சமும் இன்றி தன்னுடைய மனைவியிடம் நீ என்னுடைய மேலாளரோடு படுன்னு சொல்லி சொல்றான். இதுக்கு மேலேயும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மு தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு ஐமீனத்திற்கு திரும்பி வந்து விடுகின்றாள். இப்ப இந்த இடத்துலதான் கதை ஆரம்பிக்குது. ஐமீனத்திற்கு வந்த அம்முவை வரவேற்பதற்கு யாரும் இல்லை. அவளை வந்து ஒரு வேண்டா விருந்தாளியா தான் மாமாச்சியும் பாக்குறாங்க. ஏன்னா மதம் விட்டு மதம் மாறி திருமணம் செய்தது ஒரு பெரும் குற்றமாக பார்க்கப்படுகின்றது. ஒழுக்கம் தவறிய ஒரு தாய், அந்த ஒழுக்கம் தவறிய தாய்க்கு பிறந்த இரண்டு குழந்தைகளையும் அந்த ஐமீனம் என்னும் வீடு வேண்டாத ஒரு வெறுப்போடே அந்த குழந்தைகளை பார்க்கின்றனர். குறிப்பாக பேபி கொச்சம்மா. இவங்க வந்து இறங்கின நாள்ல இருந்தே பேபி கொச்சம்மாவுக்கு அது இன்னும் ஒரு தேவையற்ற இடையூறாக இவர்கள் தட்டுப்படுகிறார்கள். தான் வந்து ஒரு ஒரு விழுமியங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய மதத்திற்கு உண்மையாக இருந்ததற்காக மீண்டும் எந்த ஒரு திருமணமும் செய்து கொள்ளாமல், இது எல்லாம் அவருடைய உளவியல் காரணமாக இருந்திருக்க கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய பார்வையில. அதனால இவங்களை பார்த்தாலே கரிச்சு கரிச்சு கொட்டுறாங்க. இந்த குழந்தைகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குகின்றது. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தன்னை கிண்டல் செய்யறதுக்காகவே பேசுறாங்களோ, இவங்களுக்கு ஒழுக்கமே இல்லாம வளர்த்துட்டாங்க, ஒரு ஒரு டிசிப்ளினே கிடையாது அப்படின்ட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் பேபி கொச்சம்மாவுக்கு இந்த குழந்தைகளின் மீதும் அவர்களுடைய தாயான அம்முவின் மீதும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சாக்கோங்கிறது அம்முவினுடைய உடன் பிறந்தவர். அவர் தான் இங்கிலாந்துல போய் படிச்சுட்டு வந்தவர் நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நம்புகின்றேன். சாக்கோவினுடைய முன்னாள் மனைவி மார்கரெட், அந்த முன்னாள் மனைவியினுடைய கணவர், இன்னாள் கணவர் ஜோ ஒரு சாலை விபத்தில் இறந்து விடுகின்றார். இதனால வந்து அவங்களுடைய குழந்தை, சாக்கோவுக்கும் மார்கரெட்டுக்கும் பிறந்த குழந்தைக்கு பேரு சோஃபி. சோஃபி ரொம்ப மனமுடைந்து போயிடுறான். அவளுக்கு வந்து அவங்க பெத்த தகப்பன தெரியாது. ஆனா வளர்ப்பு தகப்பனான அந்த ஜோ மேல அப்படி உயிரோடு இருந்த உயிராக இருந்த அந்த பொண்ணு அவளுடைய துன்பத்தை காண சகிக்கவில்லை மார்கரெட்டால். இந்த சூழ்நிலை, இந்த தகவல் அறிந்து மார்கரெட் தான் சாக்கோவை விவாகரத்து பண்ணாங்களோ ஒழிய, இந்த கணம் வரைக்கும் சாக்கோவுக்கு மார்கரெட் மேலான ஈர்ப்பு அப்படியே தான் இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் நீங்க ஏன் இந்தியாவுக்கு வரக்கூடாது, ஐமீனத்துக்கு வாங்க, குழந்தைக்கு வந்து அந்த துக்கத்துல இருந்து மீள்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும், விடுமுறை காலம் தானே அப்படின்னு இவர் ஒரு அழைப்பு விடுப்பார். அவங்களும் மார்கரெட்டும் அதை ஏற்றுக்கொண்டு குழந்தையை அழைச்சிட்டு ஐமீனத்துக்கு வர்றதா முடிவு பண்ணி விமான டிக்கெட்லாம் போட்டுருவாங்க. இப்போ அவங்க இங்க வர்றாங்கன்னு தெரிந்த கணத்திலிருந்து இந்த மொத்த குடும்பத்திற்குமே ஆங்கிலேயர்கள் மீதும் அவர்களுடைய கலாச்சாரத்தின் மீதும் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு. நான் சிரியன் கிறித்துவ குடும்பம் அப்படின்னு சொன்னேன், அதுவும் இல்லாமல் ஒரு மேல்தட்டு குடும்பம், ஒரு பூஷ்வா வர்க்கம், அவங்களுக்கு ஆங்கில திரைப்படங்கள் பார்ப்பது, ஆங்கில பாடல்கள் பாடுவது, ஆங்கில கதைகள் படிப்பது, எல்லாமே நுனிநாக்கு ஆங்கிலம், அந்த மொத்த குடும்பமும் அப்படிதான் இருக்கும். அப்ப இவங்க வரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பேபி கொச்சம்மா பண்ற அட்டகாசம் தாங்கவே முடியாது, பெரிய அலப்பறையை கொடுப்பாங்க. சோஃபி மோல் வர்றா, சோஃபி மோல் வர்றப்ப அவளை எப்படி வரவேற்கணும், அவகிட்ட எப்படி நம்ம ஹாய் சொல்லணும், எப்படி அவங்க அம்மாவுக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லாங் லிஸ்ட் ஒன்ன போட்டுட்டு அதற்காக இந்த மொத்த ஐமீனத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அதுக்கு தயார்படுத்துற அந்த பொறுப்பை யாருமே அவங்களுக்கு கொடுக்காட்டியும் அவங்களே எடுத்துக்கிட்டு ஒரு இராணுவ தளபதி போல அந்த வீட்டை உண்டு இல்லை என்று செய்து கொண்டிருப்பார். இது எல்லாமே இந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப பாதிக்கும். சோஃபி மோளுக்கு தான் இனிமேல் முக்கியத்துவம், அவளை தான் எல்லாத்துக்கும் பிடிக்குது, நம்மளை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மையும் ஒரு ஒரு மன வருத்தமும் அவர்கள் மனம் சுருங்கும் வகையில் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். எங்களுக்கான அன்பு இங்க கிடைக்கலையே, அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டில இருந்து கிளம்பி சோஃபி மோல் வர்றா அப்படின்னு அவளை கூப்பிட்டு வர்றதுக்காக கொச்சின் விமான நிலையத்திற்கு ஒரு நாள் முன்னதாகவே கிளம்பி போவார்கள். ஏன் போறாங்கன்னா அங்க போய் ஒரு நல்ல பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிட்டு
அபிலாஷ் டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு சினிமா தியேட்டர்ல சவுண்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு உலக புகழ்பெற்ற ஒரு திரைப்படம். அதுல நிறைய பாடல்கள் உண்டு. அந்த படத்தை தழுவிதான் சாந்தி நிலையம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் அத்தனையும் அற்புதமானவை. அந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் இந்த இரண்டு குழந்தைகளும் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த பாடல்களை இவர்களால் பாட முடியும். இப்ப அந்த மகிழ்ச்சியோடு இவங்க கொச்சினை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி போற வழியில ஒரு ரயில்வே லெவல் கிராசிங் அந்த கேட் போட்டிருக்கோம். அந்த கேட்ல இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஊர்வலம் ஒன்று போகும். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காட்சி, ஒரு அத்தியாயம். அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஊர்வலம் போகும் பொழுது இவங்க கார் கதவை கண்ணாடியை வந்து இப்படி கீழே இறக்குவாங்க. அப்ப அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஊர்வலத்துல வேலுத்தா அப்படிங்கிற ஒரு இவர்களுடைய ஊறுகாய் தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதன், அவன் செங்கொடி ஏந்தி கோஷமிட்டு கொண்டு செல்வதை ரஹேல் அப்படிங்கிற இந்த அம்முடைய 9 வயது குழந்தை, 7 வயது குழந்தை அவதான் பார்த்திருப்பா. அவ பார்த்தவ வேலுத்தா அப்படின்னு கத்திடுவா. ஏன்னா அவன் மேல அவளுக்கு அப்படி ஒரு பாசம். வேலுத்தா வேலுத்தான்னு கத்தினோடனே பேபி கொச்சம்மாவுக்கு காது கிடைச்சிக்கும். வேலுத்தாவா, எங்க அவன், அவன் எதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஊர்வலத்துல வர்றான், அப்பவே சொன்னேன் வேலுத்தானால உனக்கு எப்பவுமே பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சாக்கோ கிட்ட தப்பா சொல்லி போட்டு கொடுத்து வேலுத்தாவினுடைய மதிப்பை குறைக்க வேண்டும் என்று பேபி கொச்சம்மா அந்த இடத்துல முயற்சி பண்றா. அம்மு வந்து டக்குன்னு ரகையில வாய் அடைக்கிறான். அதெல்லாம் வேலுத்தாவா இருக்காது, நான்லாம் பாக்கலையே, நீ வேற யாரையாவது பார்த்திருப்ப அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த சம்பவம் மிக முக்கியமான சம்பவம். ஆனா இதுக்கப்புறம் உடனே என்ன ஆகுது, அந்த ஊர்வலத்துல போற ஒரு குறும்புக்கார இளைஞன் ஒரு செங்கொடியை பேபி கொச்சம்மா கையில கொடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியை வாழ்த்தி நீயும் கோஷம் போடு அப்படின்னு வற்புறுத்துறான். அதை வந்து அந்த அம்மானால தாங்கவே முடியல. ரொம்ப அவமானப்பட்டவங்களா, திரும்ப 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 வேலுத்தாவனால என்னைக்கே இருந்தாலும் நம்ம தொழிற்சாலையில பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு புலம்பிட்டே இருக்காங்க. இப்ப அன்று இரவு அவங்க அந்த அபிலாஷ் டாக்கீஸ்ல போய் சவுண்ட் ஆஃப் மியூசிக் படம் பார்க்கும்பொழுது இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் நிகழ்கின்றது. அது என்னன்னா, இந்த எஸ்தானால வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியல. படம் பாக்குறப்ப கூட கூட இவன் வசனங்கள் பேச சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கடுப்பாகிறாங்க. அதனால அவங்க அம்மா அவனை கடிஞ்சுக்கிறாங்க. அம்மா கடிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்பனா வெளியிலயாவது போறேன் அப்படின்னு சரி போ அப்படின்னு அவங்க அம்மா அவனை தனியா வெளியில அனுப்புறாங்க. இந்த குழந்தை அவனுக்கு 9 வயது, இரட்டையர்கள் ரஹேலும் எஸ்தாவும். இந்த குழந்தை வெளியில வர்றான், சந்தோஷமா அந்த வசனங்களையும் அந்த பாடல்களையும் அவன் அங்க பேசிட்டு பாடிட்டு இருக்கும் பொழுது, அந்த இடத்துல சோடா விற்கிற அந்த கவுண்டருக்கு பின்னாடி தூங்கிட்டு இருந்த ஒரு ஆள், அவனை வந்து லெமன் ட்ரிங்க் ஆரஞ்ச் ட்ரிங்க் மேன் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அந்த கேரக்டருக்கு வந்து பேரே கிடையாது, லெமன் ட்ரிங்க் ஆரஞ்ச் ட்ரிங்க் மேன் அப்படின்னு எழுதுறாங்க. நம்ம சோடாக்காரன்னு வச்சுக்குவோம். அவன் வந்து இந்த பையனை இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீ யாரு, எங்கிருந்து வர்ற, எந்த ஊரு அப்படின்னு எல்லாம் கேட்கறாரு. இந்த மாதிரி நான் ஐமீனத்துல இருந்து வர்றேன், எங்க சோஃபி மோலை வெல்கம் பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ட்டு இவன் பூரா சொல்லிடுவான். பேரடைஸ் பிக்கிள்ஸ் எங்க அம்மாச்சியோடது, எங்க மாமாவோடது அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியுமே, ஐமீனம் தெரியுமே, பேரடைஸ் பிக்கிள்ஸ் தெரியுமே, நான் கூட அதுதான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடி அப்படின்னு ஒரு கையில கூல்ட்ரிங்க்ஸை கொடுப்பான். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் சில்லுன்னு இருக்கும். அந்த பாட்டில வாங்கி குடிக்கும் பொழுது இன்னொரு கையில தன்னுடைய 100 ரூபாய் எடுத்து அந்த மனிதன் இந்த குழந்தையின் கையில் கொடுத்து விடுவான். ஒரு பக்கம் கூல்ட்ரிங்க்ஸோட பிசு பிசுக்கு, இன்னொரு பக்கம் முட்டையின் வெள்ளை கருவை போல ஏதோ ஒன்று வழுவழுவாக வழுவழு என அவனுடைய கையை நினைத்தது அந்த குழந்தையின் மனதை என்னவோ செய்துவிடும். அவனுக்கு ஏதோ தப்பு அப்படின்னு புரியும், ஆனா என்ன தப்புங்கிறது அவனுக்கு புரியாது. தான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டோம், இதை போய் அம்மா கிட்ட எப்படி சொல்றது, அம்மா சொன்னா தன்னை அம்மா வெறுத்துருவாளோ, கடிச்சுக்குவாளோ, ஐயையோ என்னமோ ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்தடிச்சு உள்ள ஓடி போயிடுவான். அவன் போய் அவங்க அம்மா மடியில படுத்துக்குவான். அவனுக்கு தலை வலிக்கும், அவனுக்கு ஏதோ சரியில்லை, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இடைவேளையின் பொழுது அவங்க அம்மா வெளியில கூப்பிட்டு வந்து மீண்டும் அந்த சோடாக்காரங்கிட்டயே கூப்பிட்டு போய் இவனுக்கு ஒரு சோடா ஜூஸ் வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அவன் அந்த சோடா கடைக்காரனும் கொடுப்பான், இனிப்புகள் கொடுப்பான். உங்க பையன் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தான், ஐமீனத்துல இருந்து வரீங்களாமே, எனக்கு பேரடைஸ் திரும்ப திரும்ப எனக்கு ஐமீனம் எங்க இருக்குன்னு தெரியும், அந்த ஊர்காய் ஃபேக்டரி தெரியும், அங்க இருக்கிற அம்மாச்சி தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் குறிப்பால் உணர்த்தி கொண்டே இருப்பான். அதாவது என்னன்னா, நீ பெரியவங்க கிட்ட நடந்ததை சொன்னீங்கன்னா நீ எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை வந்து பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை பயமுறுத்தும் விதமாக இவன் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல எஸ்தாவுக்கு வந்து மனம் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவான். அவங்க அம்மா கடிஞ்சுக்குவாங்க, இவ்வளவு கனிவா அன்பா ஒரு நட்புணர்ச்சியோட அவர் கொடுக்கறத நீ ஏன் மறுக்கிற, அவர் கொடுக்குற மிட்டாயை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னமோ இவங்க ரெண்டு பேரும் இரட்டை பிறவிகள் இல்லையா, ஒருத்தருடைய உணர்வை இன்னொரு குழந்தையால் புரிந்து கொள்ள முடியும், ஏதோ இங்க தப்பா நடக்குது அப்படின்னு ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் ஆக ரஹேல் அவ வாய் விட்டு டக்குன்னு அவ என்ன சொல்லிடுவா, அப்படின்னா நீயே அவனை கல்யாணம் பண்ணிக்குவாமா, அவ்வளோ நல்ல மனுஷனா இருந்தா அப்படின்னு ஒரு குழந்தைத்தனமாக அவள் வாயிலிருந்து வந்துடும். அந்த வார்த்தையை யாருமே அங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அம்மா அதிர்ந்து போயிடுவா. அதிர்ந்து போனவ, நீ இப்படி தப்பா பேசுறது, இந்த மாதிரி மத்தவங்களோட மனசை புண்படுத்துற மாதிரி பேசுனா உண்மையில் மற்றவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு சற்றே குறைந்து விடும் அப்படின்னு அம்மு சொல்லுவாங்க.
ஏற்கனவே சோஃபி மோளோட அந்த பொண்ணோட வருகையினால நம்மளுக்கான அங்கீகாரமும் நம்மளுடைய நம்ம மேல பெரியவங்க செலுத்தக்கூடிய அன்பும் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பதட்டத்துல இருக்கிற ரகேலுக்கு இந்த வார்த்தை தன்னுடைய தாயிடம் இருந்து வந்ததை அவள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாள். அவளுடைய அந்த குழந்தை மனம் சுக்குநூறாக நொறுங்கி போய்விடும். இப்போ அடுத்த நாள் காலையில ஏர்போர்ட்ல இதே மாதிரி இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்கும். என்னன்னா சோஃபி வருவா, இறங்கி சோஃபியும் மார்கரெட்டும் இறங்கி விமானத்தை விட்டு இறங்கி வரவேற்பு அந்த பகுதிக்கு வரும்பொழுது சோஃபி மோல் மட்டும் போய் இது இந்த ரகேல் மட்டும் போய் ஒரு அழுக்கான ஒரு திரைச்சிலைக்கு பின்னால் போய் ஒளிந்து கொள்வாள். அதை வந்து இவங்க சோஃபி மோல் வரும்பொழுது அம்முக்கு என்னன்னா தன்னுடைய இரண்டு குழந்தைகளும் நின்று வரவேற்பதற்கு எவ்வளவோ பயிற்சி எடுத்து கூட்டிகிட்டு இருந்தோம், அவங்க ரெண்டு பேரும் இங்கே இல்லையே அப்படின்னோடனே அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை குறைவா அதை நினச்சிப்பாங்க. அந்த பேபி கொச்சம்மா வேற கூட தூபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இந்த ரெண்டு குழந்தைகளும் சரியில்லை சரியில்லை அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாம் சேர்ந்து அம்முவை வந்து மிகவும் கோபப்படுத்தி விடும். அழுக்கான அந்த திரைச்சிலைக்கு பின்னாடி அவன் மறைஞ்சிருக்கிறா குழந்தை அப்படிங்கிறத பார்த்து மனம் வெதும்பி போய் அவங்க கிட்ட கடுமையாக பேசிடுவாங்க. ரகேலுக்கு இது இன்னமும் தன்னுடைய மனதை நொறுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக போயிடும். அவள் சுத்தமாக மனசுடைஞ்சு போயிடுவான். எஸ்தா வந்து கலங்கி போய் கிடப்பான். அவனுக்கு வந்து மனம் முழுவதும் அந்த சோடா கரக்காரன் அவன் வந்து நம்மளை ஐமீனத்துல வந்து மீண்டும் தொல்லை பண்ணுவானோ அப்படிங்கிற அந்த பயத்திலேயே இருப்பான். இப்படி இருக்கும் பொழுது இந்த மொத்த குடும்பமும் மீண்டும் கோட்டயத்திற்கு அருகில் ஐமீனம் இன்னும் அந்த ஊருக்கு போய் இறங்குறாங்க. இறங்கும் பொழுது சோஃபிக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த குடும்பம் மொத்தமும் அவளை கொண்டாடுகின்றனர். மார்கரெட் பச்சம்மாவுக்கும் சோஃபிக்கும் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இது அம்முவினுடைய மனதையும் சுருங்க செய்கின்றது. பட்டும் படாம அம்மு ரகேல் ரகேலும் எஸ்தாவும் ஓடி போயிடுவாங்க. அந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போய் அங்கே வேலுத்தா நின்றுட்டு இருப்பான். அந்த வேலுத்தாவோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வேலுத்தா ரகேல் அப்படி தூக்கி இப்படி மேலே போட்டு இப்படி தூக்கி போட்டு பிடிச்சு பிடிச்சு விளையாண்டுட்டு இருப்பான். எவ்வளோ அழகா ஒரு பஞ்சு மாதிரி ஒரு பூ போல தன்னுடைய மகளை அவன் கையாளுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு வேலுத்தாவை அம்மு அப்படி பார்த்துட்டு இருப்பா. வேலுத்தாவினுடைய உடம்பு ஒரு உழைப்பாளியினுடைய உடம்பு, அப்படியே கட்டுக்கட்டா தேகம் கரு கரு என்று வியர்வியில் மினுமினுத்து கொண்டிருக்கும் அந்த மேலாடை இல்லாத அந்த உடம்பை அம்மு ரசித்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு வேலுத்தா இந்த பக்கம் திரும்பி அம்முவை பார்ப்பான். அம்முவினுடைய கண்கள் தன் கண்களையே நோக்கி கொண்டிருக்கின்றன அப்படின்னு வேலுத்தா பார்க்கும் பொழுது இருவருக்கும் இடையில் அவர்களையும் அறியாமல் ஏதோ ஒன்று உடைந்துவிடும். இருவருக்குமே ஒரு புரிதல் ஏற்பட்டுவிடும். அன்று இரவு அந்த ஐமீனம் என்ற ஊரின் மீனாச்சல் என்ற நதிக்கரைக்கு அம்மு வருவாள் என்று வேலுத்தாவின் உள்மனது சொல்லியது, வேலுத்தா அங்கு வருவான் என்று அம்முவின் ஆழ்மனது சொல்லியது. ஏனென்றால் அந்த ஆற்றங்கரையில்தான் அவர்கள் இருவரும் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது இளம்பிராயத்தில் கூடி கழித்திருந்தார்கள், விளையாடி இருந்தார்கள். அவன் தான் இந்த சின்ன விஷயங்களின் கடவுள். மேலோட்டமா பார்க்கும் பொழுது ஏன்னா இவளுக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்களை அவன் பொம்மைகளாக செய்து தந்தவன். அந்த வேலுத்தா இவளோடு பழகுவதில் ஒரு மிகப்பெரிய இடைஞ்சல் இருக்கின்றது. என்னன்னா வேலுத்தா பரவன் என்ற இனத்தை சார்ந்தவன். சாதிகளின் அடுக்கில் கீழிலும் கீழானவன் அவன். அவன் வந்து ஒரு தீண்டத்தகாதவன், அவுட்காஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஜாதிகளை விட்டு வெளியில் இருக்கக்கூடியவன், நான்கு வர்ணத்தையும் தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தீண்டத்தகாதவன், ஒரு பஞ்சவன். இப்போ அவனோடு உயர்குடியை சேர்ந்த அம்மு இணை சேர்வது, அவனை காதலிப்பது, அவனோடு உறவு கொள்வது என்பதை சமூகம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாது. ரகேல அவன் அப்படி தொட்டு தூக்கி விளையாடுறதே இந்த மம்மாச்சி பலமுறை கண்டித்திருக்கின்றார். இப்போ அன்று இரவு அவர்களுக்குள் உறவு மலர்ந்து விடுகின்றது. இந்த உறவு அடுத்த 13 நாட்களுக்கும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பக்கம் ரகேலுக்கும் எஸ்தாவுக்கும் அந்த பயம் ஊதி ஊதி பலூன் மாதிரி பெருசாகிட்டே போகுது. சோஃபி மோல் இந்த குழந்தைகளோடு எப்படியாவது நட்பாகிவிட வேண்டும் என்று ஆரம்பத்தில் அவர்களுக்கிடையே ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோஃபி மோல் ரொம்ப நல்ல குழந்தை, நம்மளுடைய சகோதரி, அவள் வந்து நம்மளோட நட்பு பாராட்டுகின்றாள் அப்படின்னு இந்த இரண்டு குழந்தைகளும் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த அம்முவுக்கும் வேலுத்தாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு வேலுத்தாவினுடைய அப்பாவான வெள்ளையப்பன் அப்படிங்கிறவருக்கு தெரிஞ்சிடும். இது எல்லாமே இந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் அனைத்தும் அந்த கதையின் ஒரு மிகப்பெரிய விபத்து ஒன்றை நோக்கி இட்டு செல்வதை அங்கங்கே கோடிட்டு காட்டிக்கொண்டே இருப்பார் ஆசிரியர். இது ஒரு மிகப்பெரிய அழிவிற்கு, இந்த குடும்பத்தையே சிதிலமடைய செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இட்டு செல்ல கூடிய ஒரு முகாந்திரமாக இது இருக்கும். ஒரு மழை நாள் இரவில் இந்த வெள்ளையப்பன் சென்று அம்மாச்சியிடம் தப்பு நடந்துடுச்சு, இந்த மாதிரி என்னுடைய மகனும் உங்களுடைய மகளும் உறவில் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு. அதை கேட்டோடனே அம்மாச்சி கொந்தளித்து போய்விடுவார். இது பேபி கொச்சம்மாவுக்கும் தெரிஞ்சிடும். வெள்ளையப்பன்
நானே என் மகனை கொண்டுடுறேங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, உங்களால பொழைச்சோம் சனங்க நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்கக்கூடிய வேலுத்தா அன்று இரவு மம்மாச்சியை பார்ப்பதற்காக இந்த வீட்டிற்கு வருவான். வர்றவனை முகத்தில் காரி உமிழ்ந்து, நீ ஒரு பறவன், உனக்கு மேல் சாதி பொண்ணு கேக்குதா, உன்னை வந்து உன் ஆணுறுப்பை அறுத்து விடுவேன் அப்படின்லாம் கச்சா முச்சான்னு திட்டி அவன் முகத்துல காரி எச்சி துப்பிடுவாங்க. அவனுக்கு அப்படியே அந்த மழை நீர் அந்த எச்சிலை கழுவி சென்று விடும். ஆனால் அவன் தலையை யாரோ எடுத்துட்டு அவனுடைய உடலுக்குள் யாரோ வாந்தி எடுத்தது போல அந்த வாந்தி உடல் உறுப்புகளுக்குள் ஒவ்வொரு சொட்டாக இறங்கி அந்த உறுப்புகளை மெழுகி செல்வது போலவும், அந்த அவமானத்தை எவ்வளவு மழை பெய்தாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எதுவும் கழுவிவிட முடியாது என்பதாகவும் உணர்ந்த வேலுத்தா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கே.என்.எம். பிள்ளைங்கிறவர்கிட்ட போய் முறையிடுவான். இந்த மாதிரி என்னைய ஊரை விட்டே போக சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னோடனே, இது உன்னுடைய சொந்த விவகாரம், இதுக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாது, அது நீயே தீத்துக்கோ, நீயே சமாளிச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லிடுவார். இப்போ செய்வதறியாது அந்த மீனாச்சல் அப்படிங்கிற நதி கரையை கடந்து அக்கறையில் இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த வீட்டில் போய் படுத்து தூங்கிடுவான். நேரம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இன்னொரு 5 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா கதையை முடிச்சிருவேன். மன்னிக்க வேண்டுகின்றேன், இது ரொம்ப நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சொன்னாதான் இந்த கதையினுடைய முக்கியத்துவம் புரிபடும். அதனால்தான் அவைக்கு மீண்டும் மன்னிப்பை கோரி கதையை தொடர்கின்றேன். ஒரு 5 நிமிஷம் இப்போ அக்கறைக்கு இவர் போயிடுவாரு. இதுக்கு முன்னாடியே வேலுத்தா கிட்ட இந்த 2 குழந்தைகளும் எஸ்தாவும் ரஹேலும் ஒரு பழைய படகு ஒன்றை கொண்டு வந்து இதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க, நாங்க படகு விட்டு பழகணும்னு கேட்டிருப்பாங்க. அவர் ரொம்ப எச்சரிக்கையோடு தான் அவர் சொல்லி கொடுத்துருப்பார், இந்த நதி அமைதியாக இருப்பது போலதான் இருக்கும், ஆனா எப்ப இது காட்டாறு மாதிரி மாறி பிரவாகம் எடுக்கும்னு தெரியாது, நீங்க பெரியவங்க துணை இல்லாம இதுல படகு விடக்கூடாதுன்னு சொன்னாலும் இவங்க கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்கிறதுனால அந்த படகை தயார் பண்ணி கொடுப்பாரு. இந்த குழந்தைங்களும் அக்கறைக்கு போவதும் வருவதுமாக இருக்கும். இப்போ வேலுத்தாவுக்கும் அம்முவுக்கும் உறவு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேலுத்தாவை திட்டி அனுப்பிச்சவங்க பேபி கொச்சம்மாவும் அம்மாச்சியும் சேர்ந்து அம்முவை நைச்சியமா பேசி ஒரு அறைக்குள் தள்ளி வெளியே பூட்டி விடுவார்கள். அம்மு வந்து அப்படியே கோபத்தின் உச்சத்தில் இருப்பார். அந்த நேரத்துல ரஹேலும் எஸ்தாவும் வந்து, அம்மா ஏமா உன்னை உள்ள வச்சு கூட்டிட்டாங்க அம்மாச்சி அப்படின்னு கேட்கவும், உங்களாலதான்டா சனினுங்களே, நீங்க வந்து என் கழுத்துல கட்டி தொங்க விடப்பட்ட குழவிக்கள், உங்களாலதான் என் வாழ்க்கை வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் சுதந்திரமா இருந்திருப்பேன் அப்படின்ட்டு அவங்க செய்வதறியாது அவங்க சொல்லக்கூடிய கொட்டக்கூடிய வார்த்தைகளின் உக்கிரம் புரியாது அந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் அவங்க வார்த்தைகளை இறைச்சிருவாங்க. இந்த குழந்தைகள் 2 பேரும் அப்படியே இடிஞ்சு போயிடுவாங்க. இனிமேல் இந்த உலகத்துல நமக்கு அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லை, தங்களுடைய தாயே தங்களை வெறுத்து விட்டாள் அப்படின்னு ஒன்னே, இதுக்கு எப்படியாவது இந்த பெரியவங்களுக்கு நம்மளுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தா வந்து ஏற்கனவே அவன் திட்டமிட்டிருப்பான். அவனுடைய உணவுப் பொருட்கள் எல்லாம் நிறைய தேவையான பிரெட் ஜாம் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த அக்கறையில் இருக்கக்கூடிய பாலடைந்த வீட்டுல சேகரித்து வைத்திருப்பான் ஏற்கனவே. இப்போ அவனும் ரஹேலும் நம்ம 2 பேரும் கிளம்பி அங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. இப்போ சோஃபி மோல் வந்து, என்னை விட்டுட்டு போனீங்கன்னா உங்களை வந்து யாரும் தேட மாட்டாங்க, என்னையும் சேர்த்து கூட்டு போனீங்கன்னா சீக்கிரம் பெரியவங்க தேடுவாங்க, அவங்கள சீக்கிரம் நம்ம வழி கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இவளை எவ்வளவோ தூரம் அவங்க விட்டுட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணுவாங்க. பட் சோஃபி மோல் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுவான், ரொம்ப அழகா பேசி, இவங்களை விட 2 வயசு பெரியவாங்க. இப்போ சோஃபி மோலையும் கூப்பிட்டுக்கிட்டு 3 பேரும் படகுல போவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை அடிச்சு பிரிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கான் அன்று இரவு. மீனாச்சல் நதி அந்த அமைதியா இருந்த நதி அத்தனை நாள் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரளயமா பொங்கி ஓடிக்கிட்டு இருக்கும். இக்கரையில இருந்து அக்கறையை நெருங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்று, மிதந்து வந்த மரத்துண்டு ஒன்று இந்த படகை கவிழ்த்து விட, ரஹேலுக்கும் எஸ்தாவுக்கும் நீச்சல் தெரியும், அவங்க கரையேறிடுவாங்க மிகுந்த சிரமத்திற்கு பிறகு. ஆனால் சோஃபி மோல் நீரில் அடித்து செல்லப்பட்டு மூழ்கி இறந்து விடுவாள். இப்போ எப்படியாவது வேலுத்தாவை வந்து இந்த ஊரை விட்டு வெளியேற்றிடணும் அப்படின்னு பேபி கொச்சம்மாவும் மாமாச்சியும் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் எங்க இந்த ஊர்ல இருந்தான்னா நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய அவமானம், ஒரு 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 தாழ்த்தப்பட்டவனோடு நம்ம பொண்ணு வந்து உறவு வச்சிருக்கா, கள்ள உறவு, இது வந்து அசிங்கம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்த நாள் அதிகாலை சோஃபி மோலின் உடல் கரை ஒதுங்கி கிடக்கின்றது, இறந்து விட்டாள் குழந்தை அப்படிங்கிற செய்தி வந்து கிடைக்கும். இடைச்ச உடனே இடிஞ்சு போயிடுவாங்க, என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியாது. உடனே பேபி கொச்சம்மாவுக்கு அவருடைய மூளை கிறித்துவமாக யோசிக்கும், இது வந்து அந்த வேலுத்தாவோட வேலையா தான் இருக்கும், அவனை ஊரை விட்டு வெளியில போ, நீ போய் ஆகணும்னு நம்ம சொன்ன உடனே உங்களால முடிஞ்சதை பாருங்க, என்னால முடிஞ்சதை பாக்குறேன்னு சவால் விட்டு போனான்ல, அவன்தான் நம்ம குழந்தைங்களை கடத்தி, அப்போ ரஹேலும் எஸ்தாவும் காணாம போயிட்டாங்கிறதும் தெரிஞ்சிடும், அவன்தான் 3 குழந்தைங்களையும் கடத்திட்டு போய் ஒரு குழந்தைய கொண்டுட்டான், மீதி 2 குழந்தைங்களையும் என்ன பண்ணானோ தெரியல, நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் கோட்டையம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய், எங்க பொண்ணு
அம்முவை வந்து கற்பழிக்க முயற்சி செஞ்சான். அதனால அவனை நாங்கள் திட்டினோம், ஊற விட்டு போன்னு சொன்னோம். அந்த கோபத்தில் எங்களுடைய பேத்தியை கொண்டுட்டான், மீதி ரெண்டு குழந்தைங்களை பிடிச்சிட்டு போயிட்டான், நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு ஒரு புகார் கொடுத்துருவாங்க. உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தாமஸ் மாத்யூ அப்படிங்கிறவர் 6 காவலர்களை அனுப்புவாங்க. இந்த காவலர்கள் அந்த அக்கறையில் இருக்கக்கூடிய ஊரெல்லாம் தேடிட்டு அக்கறையில் இருக்கக்கூடிய அந்த பாலடைந்த கட்டடத்திற்கு போவாங்க. போகும் பொழுது எதேச்சியாக அந்த குழந்தைகளுக்கு தெரியாது வெளுத்தா அங்கே உறங்கி கொண்டிருப்பது, வெளுத்தாவுக்கு தெரியாது அந்த குழந்தைகள் அன்று இரவு வந்து அங்கே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது. இது காலம் செய்த கோலம். அங்கே செல்லக்கூடிய காவலர்கள் இவங்க 3 பேரையும் அங்கே பார்த்தோன்னே பேபி கொச்சமா சொன்னது அத்தனையும் உண்மை என்று நம்பி காட்டுத்தனமாக வேலுத்தாவை அடிக்க ஆரம்பிக்கின்றனர். அவர்களுடைய பூட்ஸ் காலால் மிதிப்பட்ட வேலுத்தாவின் விலா எலும்புகள் நொறுங்கி அவனுடைய நுரையீரலை குத்தி கிழிக்கின்றது. அந்த லட்டிகள் அவனுடைய தலையை பதம்பாக்க அவனுடைய மண்டையோடு 3 இடங்களில் நொறுங்குகின்றது. குற்றுயிரும் குலையுயிருமாக கிடக்கும் வேலுத்தாவை கோட்டையம் போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வந்து அந்த சிறையில் அடைக்கின்றனர். இந்த குழந்தைகள் இருவரும் நடந்த விஷயங்களை சொன்னவுடன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேத்யூவிற்கு தெரிந்து விடுகிறது பேபி கொச்சம்மாள் சொன்னது அத்தனையும் பொய் என்று. அப்போ அவங்க பேபி கொச்சம்மாவை அழைத்து அவர் சொல்லிடுவாரு, இந்த குழந்தைகள் இப்படி சொல்றாங்க, கற்பழிப்பு எதுவும் நடந்த மாதிரி தெரியல, இதெல்லாம் நீங்க கட்டிய கதை, பொய் புகார் கொடுத்ததற்காக நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும், வேலுத்தா பிழைக்கிறதே கஷ்டம், அவனுக்கு அந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கு, அவன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர்னு வேற கேள்விப்பட்டோம், நீங்க தொலைஞ்சிங்க அப்படின்னு உடனே அந்த அம்மாவுக்கு தெரிச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ணுறனே தெரியாது, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள்ள தான் நான் சிறைக்கு செல்வதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்க என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரே வழி, இந்த குழந்தைங்களை பொய் சாட்சி சொல்ல சொல்லுங்க, வேலுத்தா தங்களை கடத்தியதாக அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம்னு இன்ஸ்பெக்டர் ஐடியா கொடுக்க அந்த குழந்தைகளை அழைத்து உன்னால்தான் சோஃபி மோல் செத்தா, இப்போ நீ வந்து நான் சொல்கிறபடி கேட்கல அப்படின்னா அம்முவை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, இனிமேல் அம்முவை நீ பார்க்கவே முடியாது, அம்முவை ஜெயிலில் போட்டால் உயிரை இழக்க வேண்டியிருக்கும், எழுத்தா எப்படி இருந்தாலும் உயிர் பிழைக்க மாட்டான், அதனால நீ போலீஸ் கேட்குற கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தையில் எஸ் அப்படின்னு பதில் சொன்னீங்கன்னா நீ தப்பிச்சுக்கலாம், உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா முடிஞ்சது அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. எஸ்தா வேறு வழியின்றி பயந்து போய் அவன் ஏற்கனவே மன உளைச்சலுக்கும் மிகப்பெரிய அச்சத்திலும் இருந்தவன் சோஃபி மோலின் இழப்பும் வேலுத்தாவை தன் கண் முன்னாடி அடிச்சிருந்தாலும் வேலுத்தா தப்பே செயலினாலும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்ட அந்த கேள்விக்கு ஆம் என்று பதில் சொல்லி விடுவான். அதுதான் அவன் கடைசியாக பேசுகிற வார்த்தை. அதுக்கப்புறம் எஸ்தா பேசவே மாட்டான். எத்தனை வருஷம்தான், 23 வருஷத்துக்கு அவனுடைய பேச்சு முற்றிலுமாக அறுந்து போகும். இது குற்ற உணர்ச்சியினாலும் இன்னொரு காரணம் என்னென்னா, அடுத்து அந்த சோஃபி மோல் அப்படிங்கிற அந்த குழந்தையினுடைய இறுதி காரியங்கள் நடக்கும் பொழுது மொத்த குடும்பமும் இவர்கள் 3 பேரையும் ஒதுக்கி வைத்துவிடும். அம்முவும் எஸ்தாவும் ரஹேலும் தனியாக நின்று கொண்டிருப்பார்கள். இறுதிச் சடங்கு நடக்கும். மார்கரெட் என்ற அந்த சோஃபி மோலினுடைய தாயார் கடும் கோபத்தில் எஸ்தாவை பல முறை அத்தனை பேருக்கு முன்பும் அரைந்து விடுவார். இதுவும் எஸ்தாவினுடைய மனதை சுத்தமாக நொறுக்கிவிடும். இப்போ பேபி கொச்சம்மாவிற்கு ஒரு புறம் பயம். என்னன்னா, எப்படி இருந்தாலும் அம்மு இந்த இறுதி காரியம் முடிந்தவுடன் குழந்தைகளை அழைத்து கொண்டு காவல் நிலையத்திற்கு செல்வாள். வேலுத்தா என்னை பலாத்காரம் செய்யவில்லை, என் குழந்தைகள் அவர்கள் தனியாக சோஃபி மோலோடு கரையை கடந்து சென்றார்கள், அதனால வேலுத்தா மீது நீங்கள் தாக்கியது வன்முறை, அவனை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்க போவாங்க. போறதுக்குள்ளேயே காலம் கடந்துடும், வேலுத்தா இறந்துருவான். அப்போ இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு இந்த அம்மு என்ற பெண்ணுக்கு குடும்பத்தினுடைய ஆதரவு கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நீ ஒரு வேசி, உன்னை வந்து இந்த ஊர்ல வேசி ஆக்கிடுவேன், மரியாதையே போயிடு அப்படின்னு சொல்லி அவளை கண்ணா பின்னான்னு திட்டி ரொம்ப கேவலமா நடத்தி அவளை கிட்டத்தட்ட பிசிக்கல் அபியூஸ் மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு முன்னாடியே திட்டி வெளியேற்றி விட்டுவார். இதெல்லாம் நடந்து அம்முவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த குழந்தைங்க இங்க இருந்தா என்னைக்குனாலும் தனக்கு பிரச்சனை அப்படிங்கிறத பேபி கொச்சம்மா புரிஞ்சுக்கிட்டு சாக்கோ கிட்ட சொல்லி, அம்முவால் தான் உன் குழந்தை இறந்தால், அதனால நீ அம்முவை ஊரை விட்டு கிளப்பு அப்படின்னு சொல்லி அம்முவை வந்து வீட்டை விட்டு வெளியில போன்னு சாக்கோ சொல்லிடுவான். இந்த குழந்தைகள் 2 பேரும் இங்க இருக்கக்கூடாது, இருந்தா தனக்கு பிரச்சனை என்று கருதிய பேபி கொச்சம்மா எஸ்தாவை வந்து அவங்க அப்பா கிட்டேயே திருப்பி அனுப்பிடு, இந்த பொண்ணை வந்து ஹாஸ்டல்ல போட்டுரு, இவங்களை வச்சதுனாலதான் இத்தனை பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த குழந்தைகளை பிரிப்பார்கள். இரட்டையர்களான ஈருடல் ஓர் உயிராக வாழ்ந்து வந்த எஸ்தாவும் ரஹேலும் அந்த பிரிவை அவர்களால் தாங்கவே முடியாது. ரஹேலை வந்து ட்ரெயின் ஏற்றுவாங்க, எஸ்தாவை ட்ரெயினில் ஏற்றி அவங்க அப்பா கிட்ட கல்கத்தாவுக்கு அனுப்புவாங்க. ரஹேல் வந்து கதறி கதறி அழுவாள், சின்ன பின்னமாகி போய்விடும். அம்மு வந்து வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதால் அடுத்து ஒரு 4 வருஷத்தில் அவள் வேலை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுவா, அவளுக்கு வேலையே கிடைக்காது. ஒரு 4 வருடங்களில் அவள் நோய்வாய்ப்பட்டு கோட்டையத்தில் ஒரு விடுதி அறையில் இறந்து கிடப்பாள்.
அதற்கு பிறகு பல பள்ளிகளில் பல புகார்களோடு படித்து வளர்ந்த ரஹேல் அமெரிக்காவிற்கு செல்வாள். டெல்லியில் ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போய் படிப்பா, அங்கேயே ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவான், அங்கேயும் அவளுக்கும் விவாகரத்தாகிவிடும். 23 வருடங்களுக்கு பிறகு இந்த சாக்கோவுக்கும் அதுக்கப்புறம் இந்த கேஎன்எம் பிள்ளை என்ற அந்த கம்யூனிஸ்ட் தலைவர், அவர் வந்து வேலுத்தாவினுடைய மரணத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு தனக்கு சாதகமாக மாற்றி அந்த தொழிலாளர் போராட்டமாக மாற்றி, அதனால வந்து பேரடைஸ் பிக்கல்ஸ் அப்படிங்கிற அந்த பெரிய தொழிற்சாலையே வந்து இழுத்து பூட்டப்பட்டு விடும். சாக்கோவும் அதுக்கப்புறம் இங்கே செய்கிறதுக்கு நமக்கு வேலை இல்லை அப்படின்னு கனடாவுக்கு கிளம்பி போயிடுவார். கொஞ்ச நாளில் அம்மாச்சியும் இறந்துருவாங்க. அப்போ அந்த வீட்டில் அந்த பேபி கொச்சம்மா தன்னுடைய வேலைக்காரியான பேபி கொச்சு மரியாங்கிற ஒரு லேடியோட மட்டும்தான் இருப்பாங்க. அந்த தோட்டம், அந்த வீடு எல்லாமே சிதிலம் அடைந்து போய்விடும். இந்நேரமும் டிவி பார்த்துக்கிட்டு ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை, பேசுறதுக்கு யாரும் இல்லை, உறவுகள் இல்லை, குடும்பத்தில் மனிதர்கள் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் 23 ஆண்டுகள் கழித்து எஸ்தாவினுடைய தந்தை ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர வேண்டியிருந்ததால் அவனை அவங்களோட வீட்டுக்கே ஐமனத்துக்கே அனுப்பி வைப்பார். இந்த மாதிரி எஸ்தா வந்துட்டான் அப்படின்னு ஒரு லெட்டர் போடுவாங்க. நியூயார்க்ல இருந்து ரஹேல் வருவா. ரஹேல் வந்தவ இந்த இந்த நாவலில் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்ல வந்தவ எஸ்தா கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவா, ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பேசிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது, தேவையும் இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் அவங்களால அப்படி புரிஞ்சுக்க முடியும் வார்த்தைகளே இன்றி. பேபி கொச்சம்மா வந்து எங்கிட்ட அவன் பேசவே மாட்டேங்கிறான், உங்கள்கிட்ட யாவது பேசுறானான்னு பாருன்னு சொல்லுவா. இது இந்த இடத்துல நான் முக்கியமான ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. இந்த நாவல், இந்த புதினம் முழுவதும் மீண்டும் மீண்டும் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, லவ் லாஸ் ஆர் புரோக்கன் அப்படின்னு எழுதுவாங்க. அதாவது காதல் விதிகள் மீண்டும் மீண்டும் முறிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. பேபி கொச்சம்மா அவங்க வந்து ஒரு கிறிஸ்துவ பாதிரியார், ரோமன் கத்தோலிக்க பாதிரியார காதலிச்சாங்க, அது முறையற்ற காதல். அதே மாதிரி அம்மு அவங்களுடைய மதத்திலிருந்து இந்து மதத்தில் இருக்கிறவங்களை காதலிச்சாங்க. அம்மு கீழ்ஜாதி பையனான வேலுத்தாவோடு உறவு கொண்டார்கள். சாக்கோவினுடைய உறவு, இந்த எல்லா காதல்களும் அவர்களுடைய பெற்றோர்களாலோ இல்லை சமூகத்தாலோ அங்கீகரிக்கப்படாமல் மனமுறிவுக்கு உட்பட்டு எல்லாமே முறிந்த காதல்கள் தான், எல்லாமே முறையற்ற காதல்கள் தான். இந்த உறவுகள் அனைத்தும் சமூகத்தால் விதிக்கப்பட்ட அத்தனை கட்டுத்தலைகளையும் முறித்து கொண்டே இருந்திருக்கின்றன ஒவ்வொரு முக்கிய கதாபாத்திரமும். இப்போ இது எல்லாத்தையும் காண சகிக்காது அந்த பொறுமை கொண்டிருந்த இந்த இந்த இத்தனை பேருடைய வாழ்க்கையும் சிதிலமடைய செய்த இந்த காதல் விதிகள், கடைசியா பேபி கொச்சம்மா என்ற அந்த அந்த வெறுப்பின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மூதாட்டியின் முகத்தில் காரி உமிழ்வது போல எஸ்தாவும் ரஹேலும் உடலால் இணைவதாக இந்த நாவல் முடிகின்றது. மிகவும் அதிர்ச்சி தரத்தக்க இந்த முடிவினாலேயே இந்த நாவல் பெரும் போராட்டங்களை சந்தித்தது. கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரான இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டை வந்து இவங்க தவறாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இந்த நாவலில். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாண்பிற்கு எதிராக இவங்க எழுதிட்டாங்க அப்படின்னு பெரும் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். இந்திய கலாச்சாரத்தை சீர்குலைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அப்படி ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஒரு மிகப்பெரிய கழக குரலாக ஒழிக்க ஆரம்பித்த அவருக்கு காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், பிஜேபி கட்சியாக இருக்கட்டும், இல்லை உலகமெங்கும் இருக்கக்கூடிய வலதுசாரி இயக்கங்களாகட்டும், எல்லோருமே இந்த எழுத்தாளரை ஒரு தங்களுடைய எதிரியாக பார்ப்பது தான் ஒரு ஒரு நகைமுரன் என்று நினைக்கின்றேன். நண்பர்களே, இந்த இடத்தில் நான் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். இதில் என்னென்ன கருப்பொருட்கள் இருக்கின்றன என்று பார்த்தால், போலீஸ் அடக்குமுறை, சாதி வெறி, உறவுகள், குழந்தைகள் மீதான வன்முறை, பெரியவர்களுடைய வன்முறை, இது இது எல்லாத்தையுமே சின்ன 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 சம்பவங்கள், இதுல எந்த ஒரு சம்பவம் நிகழாமல் இருந்திருந்தாலும் சோபியினுடைய மரணமும் வேலுத்தாவினுடைய மரணமும் தவிர்க்கப்பட்டிருக்குமோ என்னும் ஒரு பதைவதைப்பை மீண்டும் மீண்டும் நமக்கு இது உருவாக்குகின்றது. வாசகர்களிடமிருந்து மிகப்பெரிய உழைப்பை கோரக்கூடிய ஒரு நாவல். ஏன்னா இது ஒரு லீனியரா ஒரு நேர்கோட்டில் இந்த கதை சொல்லப்படவில்லை. 1969 1993 ஆண்டிற்கும் இந்த நாவல் அலைபாய்கின்றது. அதுலயுமே வந்து ஒரு ஒரு நேர்கோட்டில் சொல்லப்படாத ஒரு கதை, சின்ன சின்ன புதிர்களை ஒன்றிணைக்கும் பொழுது, ஆயிரக்கணக்கான புதிர்களை ஒரு முழு சித்திரம் கிடைப்பது போலத்தான் இந்த கதையை முழுக்க வாசிக்கும் பொழுது மட்டுமே நமக்கு ஒரு முழு பரிமாணம் கிடைக்கும். மீண்டும் மீண்டும் வாசிக்கும் பொழுதுதான் இதனுடைய மொழி அழகியலும் இந்த இந்த புதினத்தில் சொல்லப்பட்டுள்ள அரசியலும் நமக்கு புலப்படும். எனவே இதை முயற்சி செய்து பாருங்கள். இன்னும் ஒரு புனைவெழுத்தாளராக இல்லாமல் அப்புனைவாக அருந்ததிராய் எழுதிய கட்டுரைகளே அவர் அவர் எழுத்தில் மிகவும் முக்கியமானவை. அவற்றையும் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கு, தமிழ்துறைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. உண்மையிலே ஒரு தேர்ந்த ஒரு கதை சொல்லியினுடைய கதை சொல்லல். ஏன்னா வாழ்வினுடைய இருண்ட பக்கங்களை எழுதி அதிர்ச்சியை வழங்கிய ஒரு எழுத்தாளர் அருந்ததி ராய். அதுபோல அந்த நாவலினுடைய அலைபாய்கின்ற அந்த கதையை
நேர்கோட்டில் நிறுத்தியது போல உங்களுடைய பேச்சும் எங்களுக்கு அமைந்திருந்தது. எனவே இந்த நூல் வாசிப்பு முற்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்குவதற்கு 2ஆம் ஆண்டு முதுகலை தமிழ் மாணவி அனுத்தங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சின்ன விஷயங்களில் கடவுள் என்னும் நூலை குறித்து கருத்துரை வழங்கிய திரு இளங்கோ ராமசாமி ஐயா அவர்களுக்கு முதற்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொல்லும் பொழுது மிகவும் சிறப்பான கருத்துரையாக தான் இருந்தது. நூல் கருத்துரை வழங்கும் பொழுது ஒரு சிலர் வந்து அந்த நூல் இருக்கக்கூடிய முதல்ல இருந்து ஆரம்பித்து அதை வந்து சொல்லுவாங்க. ஆனா ஐயாவோட கருத்துரை ஒரு வித்தியாசமான முறையில தான் இருந்தது. எனக்கு ஒன்னு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது, அந்த கருத்து அந்த கதை நிகழக்கூடிய தன்மையை பத்தியும் அதுல வந்து முன்னாடி நிகழக்கூடிய நிகழ்வு இது எப்படி ஆரம்பிக்கிறது எதுல நிற்கிறது என்பதை பத்தி மிகவும் சுருக்கமா அழகா அதன் கொடுத்த அந்த டைமுக்குள்ள மிகவும் சிறப்பாக சொன்ன முறை மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா, நன்றி ஐயா. அடுத்ததாக ஐயா சொன்ன அந்த சொல்ல சொல்ல அந்த காட்சிகளை நம்மளுடைய கண்முன்னே கொண்டு வந்து அந்த கருத்துக்கள் பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகவும் சிறப்பாக அந்த ஆற்றோடுக்கான முறையில வந்து சொன்னது சிறப்பாக இருந்தது ஐயா, அதுக்காகவும் நன்றி. அடுத்ததாக வந்து அந்த கதை சொல்லக்கூடிய அந்த சோபிமோலா இருக்கட்டும், வேலுதாயா இருக்கட்டும், எஸ்தாவா இருக்கட்டும், அமுவா இருக்கட்டும், அந்த அவங்களுடைய கருத்துக்களை அவங்களோட தன்மையை வச்சு அந்த தன்மையிலே ஊன்றி போய் அவங்க கருத்துக்களை சொன்னது மிகவும் சிறப்பாக இருந்தது. அவ கருத்துக்களை ஒவ்வொரு அவங்களுடைய காட்சியை வந்து சொல்லப்படுது, அதுல எவ்வளவு ஆழமா ஐயா படித்திருக்கிறார் என்பது இதுல வந்து புரிஞ்சது ஐயா உங்களுடைய கருத்துல, அதற்காக நன்றி. அடுத்தது வந்து ஐயா சொன்னாங்க, இப்ப கடைசியில சொன்னாங்க அந்த அந்த கதை வந்து நேர்கோட்டாக வந்து செல்லாம இடையிடையே அப்படி வந்து சொன்னது அதேதான். அதை பார்க்கும் பொழுது ஐயா இப்ப சொல்லும் போது அப்படிலாம் இல்லாம ஐயா அப்படியே வந்து நம்மளுக்கு புரியக்கூடிய அளவுக்கு அந்த கருத்துக்களை மீண்டும் நம்மளுக்கு பதியக்கூடிய அளவுக்கு சிறப்பா சொன்னதுக்கு நன்றி, நன்றி ஐயா. கருத்தை வழங்கியது சிறப்பித்ததுக்கு நன்றி, நன்றி 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 அனுத்தங்கம் அவர்களே. கருத்துரை வழங்கிய அனுத்தங்கம் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திலே தனது கருத்துரையை வழங்கிய ஐயா இளங்கோ ராமசாமி அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய எழுத்தாளர்களில் ஆங்கில இலக்கியம் படைக்கும் மிகச்சிறந்த படைப்பாளர்களில், செயற்பாட்டாளர்களில், குரலற்றவர்களின் குரலாக விளங்கும் அருந்ததி ராய் அவரை பற்றிய அல்லது அவருடைய படைப்பை இங்கு படைத்த அவருக்கு முதலில் நம்முடைய நன்றி. சாதி மதம் கடந்த ஒரு மானுடத்தை நேசிக்கின்ற ஒரு ஒரு எழுத்தாளருடைய படைப்பு. இந்த படைப்பிலும் அதை தான் அவர் முன்வைத்து படைத்திருக்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஒரு இந்திய குடும்பத்தில், ஒரு சராசரி குடும்பத்தில் நிகழ்கின்ற ஒரு வாழ்க்கையில் குறிப்பிட்ட அந்த போராட்டங்கள், அந்த வாழ்வியல், அதில் வருகின்ற அந்த வர்க்க வேறுபாடு, அந்த வாழ்வியலில் ஏற்படுகின்ற சிக்கல்கள், இவை அனைத்தும் உள்ளடக்கிய, அதாவது இந்திய குடும்பங்களில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நடக்கின்ற ஒரு ஒரு கருப்பொருளை கொண்டு இந்த நாவல் படைக்கப்பட்டு இருப்பதாக நாம் அறிகின்றோம். ஒரு கதை சொல்லியாக இருந்து அவர் நேரம் கருதி மிக விரைவாக சொல்லி முடிக்கின்ற வேளையில் இந்த கதை மாந்தர்களுடைய பெயர்களை நாம் புரிந்து கொண்டு அதை உள்வாங்குவதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட, நிச்சயமாக இவர் கதை சொல்கின்ற பாணியின் மூலமாக நாம் அந்த கதையை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி பார்க்கும்போது கிறிஸ்துவ மதத்தில் நடக்கின்ற அந்த வர்க்க வேறுபாடு, ஒரு அங்கேயும் பிரிவினை இருக்கிறது, அந்த கிறிஸ்துவத்துக்கும் இந்துக்கும் நடக்குங்கின்ற அந்த போராட்டம், அப்புறம் காதல் தோல்வி, அங்கீகாரம் இல்லாத வாழ்க்கை, அப்புறம் பெண் கல்விக்கான தடங்கள், அப்புறம் பெண்களுக்கான இம்சைகள், குழந்தைகளுக்கு நடக்கும் பாலியல் தொல்லைகள், அப்புறம் இந்த அரசியல் போராட்டங்கள், இது சார்ந்த விஷயங்கள் பல இந்த நாவலில் பேசப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் நல்ல கணவனாக இல்லாதவன் நல்ல தந்தையாகவும் இருக்க மாட்டான் என்ற ஒரு செய்தியும் இதில் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படியாக இந்த சின்ன சின்ன செயல்களின் கடவுள், அல்லது சின்ன செயல் இந்த கடவுள்ன்ற மாதிரி சின்ன சின்ன செய்திகள் நிறைய இருக்கின்றது. இதெல்லாம் உள்வாங்குவதற்கு நிச்சயமாக கடினமாக இருந்தாலும் கூட இந்த நாவல் மிகச்சிறந்த ஒரு நாவல், படைத்தவரும் மிகச்சிறந்தவர் என்ற நிலையில் நன்றியும் பாராட்டியும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஒரு சிறந்த கருத்துரை வழங்கிய குலசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக
அம்மா அம்மா அவர்கள் கருத்துரை சொல்ல உள்ளார்கள். அவர்களை கருத்துரை சொல்ல அன்போடு அழைக்கிறேன். எலிசபெத் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். புதினத்தினுடைய தலைப்பை நான் சரியாக கேட்க முடியாவிட்டாலும் இளங்கோ ஐயாவுடைய அந்த கதை வர்ணிப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த வேலுத்தாவை அவமதித்தது, என்னை அவமதித்தது போல என் கண்களில் நீரை வரவழைத்தது. அவ்வளவு அழகாக அதை அவர் எழுதினார். இந்த ஜாதிய வெறி எவ்வளவாக இந்த மக்கள் மத்தியிலே ஊறி இருக்கிறது என்பதை அழகாக விவரித்து காட்டினார். அந்த சில நேரங்களில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளின் முரண்பாடுகளையும் அவர் அந்த அருந்ததி ராய் அழகாக காட்டியிருப்பதையும் சொல்றார். அவர் ஐயா அவர்களுக்கு இந்த அழகான புதினத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு நன்றி சொல்லி, வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். எலிசபெத் அம்மா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்க முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 67வது நிகழ்வு. இந்த நிகழ்வினை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு துறையின் சார்பாக நன்றி தெரிவிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை நல்ல அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திலே நிஸ்வா சுல்தானேட் ஓமான் நாட்டில் தொழில்நுட்பம் பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில விரிவுரையாளராக பணியாற்றும் இளங்கோ ராமசாமி அவர்கள் ஜி குப்புசாமி எழுதிய சின்ன விஷயங்களின் கடவுள் என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். வறுமை முன்வாசல் வழியாக வந்தால் காதல் புறவாசல் வழியாக வெளியேறிவிடும் என்பதை மார்கரெட் சாக்கோ அவர்களின் மனவாழ்வு எடுத்துரைக்கிறது என்பது முதலாக, குழந்தைகளுக்கு எதிராக நிகழும் வன்முறை காலங்காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதையும், அதனால் அவர்களுக்கு நிகழும் மனச்சிதைவு குறித்தும், உறவுகளுக்குள் ஏற்படும் உரசல்கள், அதனால் வெளிப்படும் கடும் சொற்கள் என அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளை கோர்வையாக்கி காட்சிக்கு உட்படுத்தி நாம் கண்முன் புலப்படுத்தி காட்டிய இளங்கோ ராமசாமி ஐயா அவர்களுக்கு துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த பொதுகலைக்கம் 2ஆம் ஆண்டு மாணவி அனுத்தங்கம் அவர்களுக்கும், மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், எலிசபெத் அம்மா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்மோடு இணைப்பிலே இணைந்து கொண்டிருக்கின்ற சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் அகில வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கும், மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடுகள், தமிழர்கள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.